ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது சோழர்கள் பற்றி. சோழர்கள் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான, தொன்மை வாய்ந்த, பிரசித்தி பெற்ற, மிகவும் மறக்க முடியாத ஒரு அரச வம்சத்தினர்கள். சோழர்கள்னால் நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருபவர் ராஜராஜ சோழன். அவர் கட்டிய தஞ்சை பெரிய கோயில். அவருக்கு முன்பு வாய்ந்த சோழர்கள் பற்றியும் அவருக்கு பின்பு வந்த தலைமுறைகள் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர்கள் எல்லாரும் வாழ்ந்ததற்கான ஆதார குறிப்பாக இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. தட் இஸ், சோழர்கள் இன்றும் வாழ்கின்றனர், சோழ வம்சத்தினர்கள் இன்றும் இருக்கிறார்கள். கேட்குறதுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், பட் தட் இஸ் ட்ரூ. அவங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த ஆதாரத்தையும் அவர்களுடைய பெயரையும் அவர்களுடைய ஃபோட்டோவையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். சோழர்கள்னாலே நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ஞாபகம் வர இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், பொன்னியின் செல்வன். ஸோ அமரர் கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் படிக்காத ஆளுங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ கல்கி அவருடைய ஃபோட்டோவும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம போவோம். சோழ வம்சத்தில் வந்த முதல் அரசர், சோழ வம்சத்தை ஸ்தாபித்தவர் விஜயாலய சோழர். அவர் வாழ்ந்து ஆட்சி புரிந்த காலம் 848 முதல் 891 ஆண்டு கிபி. அவருக்கு பின்பு வந்த சோழர் ஆதித்ய சோழர். அவர் ஆட்சி புரிந்த காலம் 870 முதல் 907 ஆண்டு கிபி. அவருக்கு பின்பு வந்த அரசர் பராந்தக சோழர், 907 முதல் 950 கிபி. அவருக்கு பின்பு வந்த சோழர் கண்டராதித்த சோழர், 950 முதல் 956 கிபி. இவருக்கு பின்பு வந்தவர் அரிஞ்சய சோழர். இவர் ஆட்சி புரிந்த ஆண்டு வெறும் ஒரே ஒரு ஆண்டு, 956 முதல் 957 ஆண்டு கிபி. இவருக்கு பின்பு வந்தவர் சுந்தர சோழர். சுந்தர சோழர் என்பவர்தான் ராஜராஜ சோழரின் தந்தையாவார். இவர் ஆட்சி புரிந்த காலம் 957 ஆண்டு முதல் 970 ஆண்டு முதல் கிபி. இவருக்கு பின்பு வந்தவர் உத்தம சோழர், 970 முதல் 985 ஆண்டு கிபி. இவருக்கு பின்புதான் சோழர்களின் தலை சிறந்த அரசன் என்று நம் அனைவராலும் புகழப்படும் ராஜராஜ சோழன் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அவர் ஆட்சி புரிந்த காலம் 985 முதல் 1014 ஆண்டு வரை கிபி. அவருக்கு பின்பு அவருடைய மகன் ராஜேந்திர சோழன், 1012 ஆண்டு முதல் 1044 ஆண்டு வரை கிபி. அவருக்கு பின்பு வந்தவர் ராஜாதிராஜ சோழர், 1044 முதல் 1054 ஆண்டு வரை கிபி. அவருக்கு பின்பு வந்தவர் ராஜேந்திர சோழன் II, 1054 முதல் 1063 ஆண்டு வரை கிபி. அவருக்கு பின்பு வந்தவர் விஜயேந்திர சோழர், 1063 ஆண்டு முதல் 1070 ஆண்டு வரை கிபி. அவருக்கு பின்பு வந்தவர் அத்திராஜேந்திர சோழர், 1070 ஆண்டு முதல் 1071 ஆண்டு வரை கிபி. அவருக்கு பின்பு வந்தவர் சோழ வம்சத்தில் வந்த இன்னொரு மகத்தான ஒரு அரசர், குலோத்துங்க சோழர். அவர் ஆட்சி புரிந்த ஆண்டு 1070 முதல் 1122 ஆண்டு வரை கிபி. அவருக்கு பின்பு வந்தவர் விக்ரம சோழர். அவர் ஆட்சி புரிந்த காலம் 1118 முதல் 1135 ஆண்டு வரை கிபி. அவருக்கு பின்பு வந்தவர் குலோத்துங்க சோழர். குலோத்துங்க சோழர் இரண்டாம் அரசர். அவருடைய ஆட்சி காலம் 1133 முதல் 1150 ஆண்டு வரை கிபி. அவருக்கு பின்பு வந்தவர் ராஜராஜ சோழர் II. அவர் ஆட்சி புரிந்த காலம் 1146 முதல் 1173 ஆண்டு வரை கிபி. அவருக்கு பின்பு வந்தவர் ராஜாதிராஜ சோழர் II. அவர் ஆட்சி புரிந்த காலம் 1166 முதல் 1178 ஆண்டு வரை கிபி. அவருக்கு அடுத்து வந்தவர் குலோத்துங்க சோழர் III. அவர் ஆட்சி புரிந்த காலம் 1178 முதல் 1218 ஆண்டு கிபி. அவருக்கு பின்பு வந்தவர் ராஜராஜ சோழர் III. 1216 ஆண்டு முதல் 1256 ஆண்டு வரை. கடைசியாக இருந்த சோழ மன்னர் ராஜேந்திர சோழர் III மன்னர். இவர் ஆட்சி புரிந்த காலம் 1246 முதல் 1279 ஆண்டு வரை. இவர்தான் கடைசியாக ஆட்சி புரிந்த குறுநில சோழ மன்னர் ஆவார்.
இவர் கடைசியாக ஆட்சி புரிந்த காலம் 1246 முதல் 1279 வரை. இவர் கடைசியாக இருந்த ஊர், நான் முதலில் கூறியவாறு தேவி கோட்டை அல்லது தீவுக்கோட்டை என்கிற இடம், தற்போது பிச்சாவரத்திற்கு அருகில் இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு குறுநில மன்னராக இவர் ஆட்சி புரிந்தார். பின்பு மராட்டியர்கள், சாளுக்கியர்கள் அவர்களால் தாக்கப்பட்டு சோழ சாம்ராஜ்யம் அடியோடு அழிந்து போனது. இவர்கள் வழிவந்த வம்சத்தினர் இன்றும் இருக்கிறார்கள். இவர்களை பிச்சாவரம் பாளையக்காரர்கள் என்று கூறுகிறார்கள். அதில் இப்போது இருக்கும் மன்னரின் பெயர் மன்னர் மன்னர் சோழனார். இவருடைய ஃபோட்டோவும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் சோழர்கள் பழையாறையில் அவங்களோட ஆட்சியை ஆரம்பித்து பின்பு உறையூருக்கு வந்து, உறையூரிலிருந்து தஞ்சாவூருக்கு வந்து, தஞ்சாவூரிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அவர்களுடைய ஆட்சியை தலைநகரமாக ஆக்கி கடைசியாக அவர்கள் முடித்த இடம்தான் தீவுக்கோட்டை. ஸோ சோழர்களின் வரலாறு என்பது மிகவும் பெரிது. எனக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் வச்சு நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிக்கணும். நான் என்னோடய குறையை அடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கைண்ட்லி லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.